ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எந்த அளவுக்கு ஆடியோ கிளியரா இருக்குன்னு தெரியல. நான் மொட்டை மாடியில நின்று பேசிட்டு இருக்கிறேன். காலையில எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு மேலே வந்தேன். மொட்டை மாடிக்கு ஏன் வந்தேன்னா, சும்மா ரொம்ப நாள் ஆச்சு இந்த இயற்கை காற்றை வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். நல்ல பிளசண்டா இருக்கு. ஏன்னா நேற்று ஃபுல்லாவே மழை பெஞ்சது. ஸோ மழை இருந்ததுனால இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இட்ஸ் நாட் மேக்கிங் மீ ராங், நல்லா காற்று இருக்கு. இன்னைக்கு ஒரு சில பிளான்ஸ் இருக்குது. என்னோடய ஃபோன் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன்ல, இதோட ஸ்க்ரீன் கார்டு நான் வந்து டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ண போகணும். ரிலையன்ஸ் போக வேண்டியது இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குது. ஸோ ஐ தாட் ஓகே, லெட் மீ டேக் யூ ஆல் வித் மீ. ஏன்னா பொதுவாக ப்ளாக் எடுக்கணும்னு நினைப்பேன், பட் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண மாட்டேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் பண்ணாமல் எதுக்கு ப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். மணி 8 மணி ஆக போகுது. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற ஒர்க் எல்லாம் ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். நல்லா காற்று இருக்கிறதுனால எங்கேயும் போகாமல் எங்கேயும் டைம் பாஸ் பண்ணிட்டுருக்குறேன். ஸோ இப்போ எனக்கு கீழே போய் நான் ரெடி ஆகணும், டைம் ஆகிட்டுருக்கேன். ஸோ அதனால் வில் கோ டவுன் அண்ட் ஐ வில் வெயிட் யூ. பை பை. நான் இப்போ வெளியில் போகிறதுக்கு கிளம்பிட்டுருக்குறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்லி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடலாம். நைக்கால ஆர்டர் பண்ணியிருக்க ஒரு சில ஐட்டங்கள் வெரி சூன் அது வரும். என்னுடைய சன்ஸ்கிரீன் வந்து முடிஞ்சது. ஸோ சன்ஸ்கிரீன் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுவும் என்ன ரீச் ஆக வேண்டியது இருக்குது. ஒரு ஹேர் கட் நீடெடுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஃபெப்ல நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணேன். இப்போது ஃபெப் முடிஞ்சது, ஃபெப் ஃபர்ஸ்ட்டுக்கு பண்ணேன். ஸோ ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஜூலையும் முடிய போகுது. ஸோ 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டெப் வித் லேயர் மாதிரி ஏதாட்டும் ஹேர் கட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பட் லெட் சி, நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ஒரு 3 to 4 minutes இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய லூஸ் பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஒன். மேபி அடுத்த நாய்க்கா சேல் ஏதாட்டு வரம்பில் இதை வந்து ஸ்டாக் அப் பண்ணணும். ஜூலையில் ஒரு சேல் நடந்துட்டு இருந்தது இல்லையா நாய்க்காவோட, அதில் பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்து அதனால் நான் வாங்க முடியல. மேபி இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒயிட்டிஷாக அந்த மாதிரி இருக்கலாம். பட் டைம் போக போக ஈவன் ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா அது அழகாக செட் ஆகிடும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேஸ்க்கு இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் எனக்கு. அண்ட் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மை அழகு. இந்த கண்ணுக்கு மை அழகுங்கிறத நான் இப்போ தான் டிஸ்கவர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காஜல் போகணுன்னா எனக்கு ஈ அப்படின்னு இருக்கும். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கார்கூந்தல் பெண்ணழகு. எனக்கு பாட்டு பாட வராது, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ நம்ம வந்து லைனர் அப்ளை பண்ண போகிறோம். லைனர் ஒர்க் டன். அடுத்து நம்ம பண்ண போகிறது லிப்ஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா என்னோடய சிம்பிள் மேக்கப் டன். ஏன்னா இந்த மேக்கப் டியூட்டோரியல்லாம் பண்ண முடிச்சுல தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 ஸ்டெப் பண்ணுவோம். பட் ரியாலிட்டியில் எங்கேயாவது வெளியில் போகணும், இப்போ ஒரு சின்ன ஷாப்புக்கு தான் போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் லுக், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ரொம்ப என்னடா இங்கே வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ மேக்கப் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. அதனால தான் 1, 2, 3, 4 இந்த 4 ப்ராடக்ட் இருக்குது. மேபி ஐப்ரோஸ் அண்ட் மஸ்காராஸ் அப்ளை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், அதை பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஐக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் 1 or 2 ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இந்த 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணியாச்சு. 4-5 இது யூஸ் பண்ணால் அதுவுமே பெருசாக கிராண்டாக தெரியும். ஸோ அதனால் சிம்பிளாக 2 இந்த 2 காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எவ்ரிடே அண்ட் மார்னிங் அண்ட் நைட் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறேன். அண்ட் இதில் பயோட்டிக்கோட சிரம் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நைட்டு அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறேன். அதை தவிர வேறு எதுவும் என் ஸ்கின்னுக்கு இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இடையில வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது, பட் அதோட கம்பேரிட்டிவ்லி இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட். அண்ட் இப்போ என்னோடய பேசிக் மேக்கப் டன். இது எத்தனை பேர் அப்படின்னு தெரியாது. எனக்கு வந்து டைம் டு டைம் சாப்பிடணும், டைம் டு டைம் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்லையாட்டு சாப்பிடணும். நான் இப்படி நம்ம வீட்டில் உள்ளவங்க எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடாம இருக்க சொன்னாலும் இருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு 10 மணி ஆகிட்டுன்னா அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் வந்து ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என் ஃபேஸில் சேஞ்சஸ் தெரியும். அண்ட் ராத்திரி 8 மணிக்கு மேலே ஒரு சேஞ்சஸ் தெரியும். அந்த சேஞ்சஸ் தெரியுதுன்னா வீட்டில் 2 பேர் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓகே நீதிக்கு பசிக்குது.
நான் இப்போ வந்து ரொம்ப மெஸ்ஸியஸ்ட் பர்சன் ஆகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி என்னென்னா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இப்போ ரொம்ப இருக்கிறதுனால என்னால் வீட்டில் உள்ள கிளீனிங் ஒர்க்கில் ஆர்கனைசேஷன் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வீக்கெண்டில் ரெண்டு வாரத்துக்குள்ளே வீக்கெண்ட் பிளான் இப்போ சேர்த்து வச்சுருக்கனால இந்த வீக்கெண்ட் பிஸி, சாட்டர்டே பிஸி, சண்டே எனக்கு மஸ்ட் உட்காந்து வேலை பார்த்தே ஆகணும். அண்ட் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடான பிளாக்ஸ் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா காட்டுறேன் வீடு எப்படி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளீனிங் தேவை. என்னோடய ஸ்டேட்மெண்ட் வெளியில் எடுத்தேன், எம்டிஸ் வீடியோஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த எம்டி ப்ராடக்ட்ஸ் வந்து த்ரோ பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போது க்ளீன் பண்ணோம். அண்ட் வாஷ்பேஷன் ஏரியா கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான இடம், அங்கே தான் ஃபுல் ஃபோக்கஸ் நீடட். என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏரியா. அண்ட் இது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணல, ஜஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு சில வீடியோஸ் எடுத்தேன், ஸோ அதனால் திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்னோடய கெட் ரெடி வீடியோஸில் இங்கேருந்து தான் இருக்க போது. இந்த பேனல் நான் இன்னும் மாற்றாம தான் இருக்கேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது, ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. வீட்டில் இருக்க மிஷில் நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வெளியில் போக போகிறேன் இல்லையா, ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஆஸ் ஆஃப் நோ நாய்க்காலேருந்து ஒரு சில ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த பேஸ்கெட்டில் இருக்கிற மேக்கப் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிங்க சார்ட் அவுட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நான் மோஸ்ட் ப்ராபபிளி நாளைக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்போலாம் ஏன் இங்கே வந்தேன், ஆமாம் இந்த ஆர்கனைசேஷன் வேலைலாம் இருக்குன்னு சொல்கிறதுக்காக வந்தேன். சொன்னேன் இல்லையா டைம் ஆகுது, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, நேரமே அப்படி தான் பேசுவேன். ஸோ கீழே போய் சாப்பிட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உள்ளே போகிறோம், உள்ளே எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல. ஸோ முடிச்சுட்டு வெளியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஷாப்பிங் முடிஞ்சது. ஒரு குட்டி பை என்கிட்ட இருக்குது, இன்னொரு குட்டி பை அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போது வீட்டுக்கு போயிட்டு அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய். ஸோ ரிலையன்ஸ் போயிட்டு வந்து எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். அண்ட் ஒரு சின்ன கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லன்ச் ப்ரிப்பரேஷன் டைம். ஸோ லன்ச்க்காக நான் வந்து சிக்கன் வரம்சில் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த சிக்கன் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஆர்கனைசர்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு சில இடங்களில் போய் பார்த்து எனக்கு எதுவுமே பிடிக்கல. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் சூப்பராக இருந்தது அந்த ஆர்கனைசர்ஸ். உடனே வாங்கிட்டேன். அண்ட் லன்ச்க்கு அப்புறம் நம்ம மேலே போவோம் இல்லையா, ஸோ அப்போ அந்த ஆர்கனைசர்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ பார்த்தீங்கன்னா லன்ச் முடிஞ்சது. லன்ச்சில் நல்லா சாப்பிட்டுட்டேன். ஒரு சில ஆர்கனைசர்ஸ் வந்து எனக்கு ரிலையன்ஸில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இது தான். இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 2 இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், கேமரா ரொட்டேட் பண்ணி காட்டலான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சொன்ன ஆர்கனைசர் இது தான். எக்ஸ்ட்ரீம்லி குட். ஐ டென்ட் எக்ஸ்பெக்டட் எனக்கு இதேமாதிரி ஆர்கனைசர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 4 வாங்கியிருந்தேன். எல்லாமே வேறு வேறு கலர்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ தாயிட்டா கொஞ்சம் வேறு வேறு இடத்துல மாற்றி வச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இந்த நாள் செட் தான் நான் இந்த டைம் வாங்கிட்டு வந்தது. இந்த கிரே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 169, பட் எனக்கு பார்த்தீங்கன்னா 49 rupees கிடச்சிது. ஸோ இட்ஸ் அ கிரேட் டீல். 49 rupees சொல்ல முடியல. இந்த 4 செட், அதாவது 8 ஆர்கனைசர்ஸ்க்கு நான் 200 rupees தான் கொடுத்தேன். இது வந்து அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் நீங்கள் இதே மாதிரி ரிலையன்ஸ் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நான் போயிருந்தப்போ எனக்கு கிடைக்கல. நான் பார்த்தேன் லாஸ்ட் டைம் ரிலையன்ஸில், எனக்கு எதுவுமே கிடைக்கல. பட் இந்த டைம் வந்து ஆஃபர், 499 என்ட்ரன்ஸில் ஒரு ஆஃபர் இருக்கும், அங்கே இருந்தது. ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. ஏன்னா இந்த கலர் அண்ட் இந்த கலர் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினதாக ஒரு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். இந்த இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வீடியோவில் இருக்குது. நான் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ட்ராவில் வச்சு ட்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் அழகாக இந்த ட்ராவில் ஃபிட் ஆகுது. ஆஸ் யூ குட் சி. அண்ட் இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா செட் ஆகுது. ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி அபவுட் இட். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து என்னோடய லிப்ஸ்டிக்ஸ் வச்சிடலாம். அண்ட் உள்ளே இருக்கிற சின்னதில் வந்து என்னுடைய காஜல், மஸ்காரா அண்ட் லைனர்லாம் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
அதுதான் பிளான். அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த நாலுன்னு இருக்குது, நாலு டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ரொம்ப நாள் ஆச்சு ஆர்கனைஸ்லாம் பண்ணி. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் பண்ணாததுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு தேடி எடுக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். அண்ட் இதோடு இந்த பிளாக் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ரிலையன்ஸ் விசிட் பண்ணது மட்டும்தான் இந்த பிளாகில் இருக்க போகுது. ஹோப் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எல்லாருக்குமே இதே மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் பேஸ் உண்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.